இதுதான் என்னோட காயின்ஸ் கலெக்ஷன்ஸ். சிலவாக இருக்குது. ஓப்பன் பண்ணுறது போது பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பக்குவமாக போட மாட்டாங்க, கிழிஞ்சு போச்சுன்னா அந்த காசு. ஸோ இதில் இப்போ எத்தனை காயின்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது காயின் வாங்கின பில்லை வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பட் அதை வந்து பர்த்டே வெட்டிங் டேக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பர்த்டேக்குள்ளேயே வாங்கிடுங்க. வெட்டிங் டேக்குள்ளேயே 10 mg 55 ரூபா ரெடியூஸ் ஆகிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தேஸ் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என்னோட பொண்ணுக்கு வந்துட்டு பர்த்டேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, மனமார்ந்த நன்றிகள். எல்லாரும் விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பாப்பாவோட பர்த்டேக்கு வந்துட்டு என்னென்ன கிஃப்ட் இருந்துச்சு, என்ன நாங்கள் வாங்கினோம் அப்படிங்கிறதையும் நான் இந்த இதில் ஷேர் பண்ணுறேன். கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் தாங்க கொடுத்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு ட்ரெண்ட்ஸில் வாங்கின ட்ரெஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரையான்ஸ், ஸ்கெட்ச் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டோம். அதுக்கு பிடிச்ச மாதிரி யோசிச்சு வச்சிருப்போம்லாம், டிராயிங்ஸ் புக்ஸாக. ஸோ எஜுகேஷன் லெவலில் வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணும்போது, டாய்ஸ் மாதிரி எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கல. ஏன்னா வீட்டில் நிறைய டாய்ஸ் இருக்கு. ஸோ அதனால கிஃப்ட் பண்றவங்க அவங்க அத்தைகிட்டையும் நான் சொல்லிட்டு, அவங்க சித்தப்பாட்ட எல்லாத்தையுமே இந்த மாதிரி சொல்லிட்டோம், வேணாங்க அதெல்லாம் வாங்காதீங்க, வீடே நிறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜாயின்ட் ஃபேமிலின்றனால அவங்களும் பார்க்க தானே செய்யறாங்க, வீட்டுக்குள்ள எப்படி கிடக்கு வைக்கிதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கிஃப்ட்னு பாத்தீங்கன்னா, நான் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு டிராயிங் புக்கு, ஹேண்ட் ரைட்டிங் புக்கு, கர்சிவ் லெட்டர்ல எழுதுற மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் புக்கு அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, காயின் வாங்குறதுல கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே டிசப்பாயிண்டட் சொல்லலாம். நான் போயிருந்தேன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் போக விட்டது பெரிய தப்பாயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவர் அனுப்புறது காயின்ல கூட அவர் நம்பி அனுப்பக்கூடாது. ஸோ இதுதான் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்குள்ள வித்தியாசம். அவங்கள நம்பி நம்ம அனுப்பி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வந்துட்டு அந்த டைமிங் யோசிக்கிறது வைக்கிறதெல்லாம் விட்டுருவாங்க. ஸோ அது என்னங்கிறத நான் வந்துட்டு காயின் வாங்கின பில்லை வச்சு நான் சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பட் அதை வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் மந்த் பாப்பாவோட பர்த்டேக்கு, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பொண்ணுக்கு பர்த்டே வருது. ஸோ அதுக்கு வந்து ஈக்குவல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ காயின் வாங்கியாச்சு. அந்த காயினோட பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நீங்களும் காயின் வாங்கணும் நினைக்கிறவங்க தயவுசெய்து ஒரே கடையில் ஷாப் பண்ணுங்க. நான் இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பர்த்டேக்கு வந்துட்டு ஜோயால் காசில் எடுத்தோம். அதுக்கப்புறம் பிரணவ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே இடத்துல காயின் வாங்குறது நல்லது. ஏன்னா நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் கொண்டு போய் கொடுக்கும்போது நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும், அமௌண்ட் வந்துட்டு நல்லாவே கிடைக்கும். நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து போட்டுட்டு நகையாக எடுக்க போகுதும், அந்த வேல்யூ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் ஒரே இடத்துல மட்டும் காயின் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் பக்கத்து கடையில் இருந்தாலும் அதே கடையிலே எடுங்க, அங்கே போட்டுட்டு நீங்கள் ஜுவல்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து நகையை வந்து சேர்க்கணும் அப்படின்றக்காக காயின் எடுக்கல. எல்லாருக்குமே தெரியும், என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்துட்டு பாப்பாவோட பர்த்டே, வெட்டிங் டே, ஸோ என்னோட பர்த்டே இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு அமௌண்ட் கிடைக்கிறது வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் காயின் சேர்க்கவே ஆரம்பிச்சேன். ஸோ அந்த இதை ஃபாலோ பண்ணி தான் காயின் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு கட்டம் அளவு காயின் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 2-4 பவுன் கிட்டே சேர்ந்துருச்சா, அந்த காயினை 4 பவுன்க்கான காயினை போட்டுட்டு 4 பவுனில் கூட 1 பவுன் போட்டு 5 பவுனாக ஜுவல்ஸ் எடுத்து பாப்பா பேர வச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் காயின் எடுக்கிறவங்க காயினை சேர்த்து வச்சு பிள்ளைய ஃபியூச்சருக்காகலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பா பர்த்டேக்கு வந்துட்டு ட்ரெஸ்லேயும் நாங்கள் வந்து 3000க்குள்ளே தான் நினச்சோம், அதே மாதிரி அதில் தான் எடுத்துட்டு வந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேக்லாம் வந்துட்டு 1.5 kg 2 kg அப்படி வாங்குவோம். அதில் பார்த்தீங்கன்னா 1/2 kg தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். 1 kg கூட சாப்பிடலாமே, எல்லாருக்குமே கொடுத்துட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுனாலும் பேலன்ஸ் இருக்கா 1/2 kg 1 kg வேஸ்ட் ஆகிடுது, ரொம்பவே வேஸ்ட் ஆகிடுது, கீழே தூக்கி போடுற மாதிரி ஆகிடுது. ஸோ அதுக்கும் அமௌண்ட் தானே அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் வந்துட்டு குறைச்சிட்டோம். ஸோ இந்த கிஃப்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இல்லைன்னா இவங்க அப்பா என்ன செய்வாங்க, கிஃப்ட்ன்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 எடுத்து வைப்பார். ஸோ அதெல்லாம் குறைச்சிட்டு தான் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி காயின் எடுக்கலாம்னு ஐடியா பண்ணியிருந்தோம் ஒவ்வொரு வருஷமும். ஸோ அதே மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நான் மொத்தம் எத்தனை காயின் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். டோட்டல் காயின்ஸ் எத்தனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு 1 pound கிட்டே வந்திருக்கும்னு நினச்சிருக்கேன். ஸோ அது நான் எனக்கே தெரியல, நான் சரியாகவே கவுண்ட் பண்ணல, உங்களோட சேர்ந்து தான் நானும் கவுண்ட் பண்ண போகிறேன். அதனால தான் 1 pound கிட்டே வரும்னு நான் சொல்கிறேன். ஸோ டோட்டல் காயின்ஸ் எத்தனை வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் வந்துட்டு போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், 24 கேரக்டர் காயின் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இவர் நல்லாவே சொதப்பிட்டு வந்துட்டு. ஸோ இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நெக்ஸ்ட் டைமில் வந்துட்டு காயினாக இருந்தாலும் நான் தான் போய் எடுக்க போகிறேன். ஸோ வாங்க அந்த காயின் பில்லோட டீட்டெயில்ஸ் வச்சு நான் வந்து சொல்லிடுறேன், காயின் எப்படி எடுத்திருக்காருன்னு நீங்களே பாருங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்டாக, உங்களுக்கு வந்துட்டு எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் வந்து அவரும் வேணும்னே பண்ணல, அவருக்கே தெரியல. நம்ம சொல்லி கொடுத்தா அவர் செய்வார். நம்ம என்ன சொல்கிறோம், காயின் எடுத்துவாங்கன்னு சொல்கிறோமா, இந்த கடையில் போய் எடுங்கன்னு சொல்கிறோமா, அதை மட்டும் தான் பண்ணுவார். ஸோ அதுக்கு மீறி வந்துட்டு இப்படியெல்லாம் யோசிக்கணும் அப்படி யோசிச்சு எடுக்கணும்லாம் அந்த மைண்ட் தாட்லாம் அவங்களுக்கு இருக்காது. அதனால அவங்க வந்துட்டு இருந்ததை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பில்லோட நான் கால்குலேஷனோட காட்டுறேன்.
ஸோ காயின் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு விஷயம், காயின் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் பாப்பாவோட பர்த்டேக்கு முத நாள் தான் எடுத்தோம். இன்னும் முத நாள் எடுத்துருவேன், இல்லைனா பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு எடுத்துருவேன். ஸோ பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு எடுக்க முடியல, முத நாள் எடுக்க முடியல அப்படின்னா அந்த பாப்பாவோட பிறந்தநாள் வரைக்கும் தான் நமக்கு டைம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்க முடியும் ஸ்ட்ராங்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவோட பிறந்தநாள் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் கேட்க முடியாது. இது வந்துட்டு நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பாப்பாவோட பிறந்தநாள் கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் டே வந்துட்டு எடுத்து கொடுக்கவே மாட்டாங்க. நான் எவ்வளோ தூரம் கேட்டாலும் பிறந்தநாளே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அசால்ட்டா விட்டுருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு அந்த பிறந்தநாளுக்குள்ள நம்ம வாங்குறதுக்கு பாருங்க. நீங்க கோல்டு ரேட் எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டே இருந்தீங்க. பாப்பா எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பாப்பாவோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம காயின் வாங்காம விட்டுட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், மறுநாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் கண்டிப்பா வாங்கி தர மாட்டாங்க. நீங்க அந்த அன்னைக்கே வாங்கிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்களுக்கு காயின் கண்டிப்பா கிடைக்கும். கோல்டு ரேட் தான் கொஞ்சம் வந்து கூட இருக்கும், பட் காயின் கையில கிடைச்சிரும். நீங்க அதை விட்டுட்டு மறுநாள் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எடுத்துர மாட்டாங்க. இந்த மாதிரி தான் நான் நிறைய பிறந்தநாள்ல வந்து மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிறந்தநாளுக்கு முன்னாடியே நீங்கள் காயின் எடுக்கணும், எடுக்கலன்னா நான் கேட்க விட்டு வந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன், ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன். ஸோ அதனால் வேறு வழியில் கட்டாயம் எடுத்துருவாங்க. எடுக்கிறதுக்கான அமௌண்ட் எல்லாம் இருக்குங்க, ஆனால் அந்த அசால்ட்டில் எடுக்காமல் விட்டுருவாங்க பர்த்டே அன்னைக்குமே. ஸோ எடுக்காமல் விட்டுட்டு அடுத்து நம்ம கேட்கும்போது அவங்களுக்கான வேலை முடிஞ்சிருச்சுல, பாப்பா பிறந்தநாளை கொண்டாடிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கூட நினைக்கலாம் இப்படி ஃபோர்ஸ் பண்ணி எங்கே எடுக்க வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஃபோர்ஸ் பண்ணி நான் எனக்காக ஒன்றும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது, அவரோட பிள்ளை என் பிள்ளை ரெண்டு பேருக்காக தான், பிள்ளைகளுக்காக தான் மெயினாக கேட்குறேன். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அதை புரிஞ்சுக்கணும், ஆனால் அவங்க அந்த மாதிரி புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஜென்ஸ் வந்துட்டு ரொம்ப மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுவாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படினாலும் ஃபியூச்சரில் என் பிள்ளைக்கு நான் செய்ய போகிறேன்ற அந்த தாட்டு தான் இருக்கும். அப்போ செய்யும்போது அவங்க படப்போகிற கஷ்டம் வந்து நமக்கு இப்பே தோணும், ஏன்னா நம்ம வந்து கேர்ள்ஸாக இருக்கோம்ல, என்னென்ன போடுவோம் என்னென்ன பண்ணுவோம். ஸோ எல்லாமே நம்ம யோசிக்கிற அளவு அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ வந்துட்டு ரொம்ப டீப்பாக யோசிப்போம், அவங்க மேலாட்டமாக யோசிச்சுட்டு விட்டுருவாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், எப்பயுமே வந்துட்டு கோல்டு காயின் வாங்கணும், பர்த்டே வெட்டிங் டேக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பர்த்டேக்குள்ளேயே வாங்கிடுங்க, வெட்டிங் டேக்குள்ளேயே கேட்டு வாங்கிடுங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று வாங்கி தரேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வாங்கி தரமாட்டாங்க. சில பேர் சொல்கிறவங்க கரெக்டாக பண்ணுவாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் வந்து பண்ண மாட்டார், அசால்ட்டாக விட்டுருவார், அப்புறம் வாங்கி தரேன்ப்பா அப்புறம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ அது வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் பர்த்டேக்கு முன்னாடியே வாங்கிக்கோங்க, அந்த கோல்டு ரேட்டை பார்க்காதீங்க. ஸோ கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. இதில் நீங்கள் கேட்பீங்க ஏன் கோல்டு ரேட் நீங்கள் எப்பயுமே பார்ப்பீங்களே, இப்போ மட்டும் எப்படி பார்க்காம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வாங்க முடியாது. ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்சளவு இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இப்படி தான் பண்ணுவேன், சண்டைலாம் அதுக்காக பிடிக்க மாட்டேன். பட் அந்த காரியம் நடக்கணும்ல, அதுக்காக வந்துட்டு வீம்பு பிடிச்சிட்டு உட்காந்துருப்பேன், கண்டிப்பாக வரமாட்டேன். அதே மாதிரி சொன்னேன்னா நான் வரவே மாட்டேங்கிறது அவருக்கும் தெரியும். நீங்கள் வந்து கேட்பீங்க பாப்பாவோட பர்த்டேக்கெலாம் இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் ஒவ்வொருத்தவங்க கேரக்டர் பற்றி நமக்கு தானே தெரியும். இப்போ என் ஹஸ்பண்ட் பற்றி எனக்கு தெரியுமா, உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி உங்களுக்கு தெரியுமா, அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். ஸோ முடிஞ்சளவு முன்னாடியே ட்ரை பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் தான் சொல்கிறேன்னு. இதில் நீங்கள் வீம்பு பிடிங்கன்னா நான் சொல்லலை, உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. நான் இதில் முக்கியமான பாயிண்ட்டாக சொல்கிறது கோல்டு ரேட்டை பார்க்காதீங்க. நீங்கள் வந்துட்டு பார்ப்பீங்க, நானும் பார்ப்பேன். இன்னைக்கு போயிட்டு நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கோல்டு ரேட் அதிகமாக இருக்கும்போது எதுக்கு இன்னைக்கு வேணாங்க நாளைக்கு எடுத்துக்கலாம் நம்ம சொல்கிற வார்த்தை. அவங்க நல்லதுக்காக சொல்கிறோம், கோல்டு ரேட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்றனால நம்ம சொல்லுவோம். பட் அதை வந்துட்டு அவங்க மைண்டில் எடுத்துக்க மாட்டாங்க. அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான செலவு ஃபுல்லாம் பண்ணிட்டு, பர்த்டேக்கான செலவு ஃபுல்லாக பண்ணிட்டு மறுநாள் கேட்கும்போது காசு இல்லைப்பா அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்காக நான் சொல்ல வர இவ்வளோ பாயிண்ட்ஸுமே. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோல்டு ரேட்டு வந்து பார்த்துடலாம், நான் வந்து எப்போ எடுத்தேன்றதையும் பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 9.16 தான் எடுத்திருக்காரு, 22 கேரக்டர் தான் எடுத்திருக்காரு. 1 கிராம் எடுக்காமல் 1 கிராமுக்கு 10 மில்லி கிராம் வந்து குறைஞ்சிருக்கு, 990. ஆக்சுவலாக வந்து 10 மில்லி கிராம் குறைஞ்சிருக்கு. ஸோ எனக்கு இது பிடிக்கவே இல்லை, அவர் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சொன்னார். நான் அப்போ சொன்னேன், நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல, அந்த இடத்துல இருந்துட்டு இது 1 கிராம் இல்லைப்பா அதை விட கம்மியாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக நான் அவர்கிட்ட சொல்லிவிடவே மறந்துட்டேன், 24 கேரக்டர் கோல்டு காயின் வாங்கிட்டு வாங்க அப்படின்றத சொல்கிறதுக்கே நான் உண்மையிலேயே நான் மறந்துட்டேன். சரி, அப்படியே மறந்ததுக்கப்புறமும் நான் ஃபோன் பண்ணலான்னு நினைக்கும் போது சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டாங்க. ஸோ ஓகே, பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க போல, எப்படி 1 கிராம் தானே பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு செகண்ட் பொண்ணு பர்த்டே வருது நம்ம 24 கேரக்டரே வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் இருந்தேன். வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்க, ஃபோன் பண்ணி கூட அப்போ கூட சொல்லலை, இந்த மாதிரி இவ்வளோதான் எடுத்திருக்கேன்றதையும் சொல்லலை, எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சொல்லலை.
900 தான் இருக்கு. அதனால பார்த்தோன்னா அதுக்கானது மட்டும் தான் அமௌண்ட் போட்டிருக்காங்க. இந்த காயின்ஸ் தான் இருக்கு, 1 கிராம் காயின் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இப்போ இது இல்லைன்னா நீங்க 24 கேரக்டர் சூஸ் பண்ணியிருக்கலாம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் இல்லை, 300 ரூபா தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த 85 ரூபா போடுறாங்களா, அந்த 85 ரூபா அதில் போட மாட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீல இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன பிடிச்சி சத்தம் போட்டு விட்டாங்க. ஆக்சுவலாக இது ஏமால தான் தப்பு, நான் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், பாப்பா பர்த்டேக்கு கண்டிப்பாக ஒரு காயின் வாங்கணும், ஸோ என்னாலையும் வர முடியல, அன்னைக்கு தான் போயிட்டு நாங்கள் அலைஞ்சிட்டு வந்தோம், ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு எடுத்துகிட்டு வந்துருங்க நான் சொல்லிட்டு விட்டுட்டேன், அவர் நான் எடுத்துருவேன் அப்படின்றத ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. எடுக்க மாட்டேன்னு சொன்னால் தானே நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேச முடியும், எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டதுக்கப்புறம் என்னத்த பேச அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் வந்துட்டு இந்த மைண்ட்லாம் அவருக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்கணும் வைக்கணுன்றதெல்லாம் வரவும் செய்யாது. அதுக்கு தான் நான் காயின் எடுக்கும்போது கூட அவர் கூட போயிட்டே இருப்பேன், ஏன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு சுச்சுவேஷன் போக முடியல, போகாதனால பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு வந்துட்டு இது ரொம்பவே நீங்கள் கேட்பீங்க, ஒரு 10 மில்லிகிராமுக்கு எனக்கு அப்படியே அப்படின்வீங்க, எனக்கு இது வந்து பிடிக்கல. அந்த 1 கிராம் நான் சேர்த்துக்கிட்டே வரேன்னா அந்த 1 கிராம் கரெக்டாக இருக்கணும், இது 10 மில்லிகிராம் கம்மியாக இருக்கிறது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 24 கேரக்டர் நான் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, ஸோ அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு அது ஒரு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எல்லா மிஸ்டேக்கும் ஏன் மேலே தான், அவரை சொல்கிறத விட நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். 24 கேரக்டர் நீங்கள் வாங்குங்க போய் கேளுங்கன்னு சொல்லியிருந்தா கூட அவர் கேட்டிருப்பார், ஒரு வார்த்தை வந்துட்டு 24 கேரக்டர் கேளுங்கப்பா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை மெசேஜ் கூட போட்டு விட்டுருந்தேன்னா அவர் போன உடனே 24 கேரக்டர் தான் கேட்பார். எனக்கு தெரியும் இல்லை நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே அவங்க அங்கே கேட்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ நான் எதுவுமே சொல்லாதனால பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ 0.990 மில்லிகிராம் இருக்கு, 1 கிராமுக்கு வந்துட்டு 10 மில்லிகிராம் கம்மி, ஓகேவா? 1 கிராம்ங்கிறது 1000 மில்லிகிராம். ஸோ இதை வந்து சொல்ல சொல்லியிருந்தாங்க, நீங்கள் தெளிவாக சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒருத்தவங்க. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன், 1 கிராம் வந்து 1000 மில்லிகிராம். ஸோ 1 கிராமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 மில்லிகிராம் நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ வந்து கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 5480 ரூபா. நாங்கள் வந்துட்டு இதை எடுத்ததுனால அந்த 10 மில்லிகிராமுக்கு எனக்கு வந்துட்டு 50 ரூபா கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், 55 ரூபா வந்துட்டு எனக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ 55 ரூபான்றப்போ 5425 போட்டிருக்காங்க 1 கிராமுக்கு, அந்த 10 மில்லிகிராமுக்கு 55 ரூபா ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் வந்துட்டு 85 ரூபா, ஆக்சுவலாக மேக்கிங் சார்ஜ் வந்து 90 ரூபா போடணும், இந்த 10 மில்லிகிராமுக்கு 5 ரூபா லெஸ் பண்ணிட்டு 85 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ அவர் சொன்னார் என்கிட்ட 90 ரூபா போட்டிருந்தாங்கப்பா, இதுல 5 ரூபா குறைச்சாங்க, இந்த கோல்டு ரேட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 55 ரூபா குறைச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆக்சுவலாக கால்குலேஷன்லாம் அவர் பண்ணல, இதுதான் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார். ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா 5509 ரூபா வருது. ஸோ வந்து 5509 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி போடணும்ல 3%, ஸோ அது ஒரு 82 ரூபான்னு சொல்லிட்டு டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 5675 ரூபா வந்திருக்கு. ஸோ வந்துட்டு 1 கிராம் எடுக்கிறதுக்கு 5675, ஆக்சுவலாக வந்துட்டு 1 கிராம் ஃபுல்லாக எடுத்திருந்தேன்னா 5700 சில்லறை வந்திருக்கும், அந்த 55 ரூபாயும் சேர்த்து 5700 சில்லறை வந்திருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு 1 கிராமுக்கு வந்துட்டு இவர் வந்து 10 மில்லிகிராம் கம்மியாக இருக்கிறதுனால 5675 தான் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறது எனக்கு பிடிக்கல, மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் இதுக்கு கூட சொல்லுவீங்க கீழே கமெண்ட் பண்ணிங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சில பேத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணி பண்ணுறது தான் பிடிக்கும், ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் நான். ஸோ நான் போயிருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்துருக்க மாட்டேன், நான் அப்படியே பீமாவில் இருந்துச்சு அப்படின்னா 24 கேரக்டர் இல்லை இதுதான் இருக்குன்னா கண்டிப்பாக நான் எடுத்துருக்கவே மாட்டேன், அந்த காசு அவர் கையிலேருந்து வாங்கிடுவேன். ஸோ அவர் கையில் இருந்தால் தானே மறுநாள் நமக்கு வந்துட்டு கொடுக்க மாட்டார் வைக்க மாட்டார், இந்த காயின் வாங்க முடியாதுன்னு பிரச்சனை இருக்கும். அந்த ஷாப்லேயே இருந்துட்டு நான் கையில் காசை வாங்கிட்டு வந்திருப்பேன், எனக்கு 5500 ரூபா கொடுங்க மேற்கொண்டு வரதுக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 1 கிராமுக்கான அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு நான் நெக்ஸ்ட் டைம் பாப்பா பர்த்டேக்கு அதாவது செகண்ட் ஃபோன் பர்த்டேக்கு உள்ளதுக்கப்போ நான் எடுத்திருப்பேன். சரி ஓகே எடுத்துகிட்டு வந்தாச்சும் முடிஞ்சு. ஸோ இதுதான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது. ஸோ இப்போ வந்து காயின்ஸ் வந்து பார்த்துடலாம், அது பார்த்தீங்கன்னா குட்டியாக தாங்க இருக்குது, காயின் வந்து எனக்கு குட்டியாக தான் தெரியுது. இந்த பாக்ஸ் அழகாக இருக்குது ஓப்பன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க காயின், இப்போல்லாம் லட்சுமி வர மாட்டேது, ஹெட்டு போட்டு தான் கொடுக்குறாங்க பீமாவில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரும்பு மாதிரி இருக்கு காயின், ஸோ இப்படி தான் வந்திருக்கு. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தெரியுது அவங்களுக்கு 22 கேரக்டர் ஹால்மார்க் அந்த முக்கோண சேப்பு இருக்குது 916.
இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 6-digit நம்பர் வரணும் போல், அந்த குட் நம்பர்னு சொல்லிட்டு அது வந்தால் தான் இப்போல்லாம் வந்துட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கான அந்த மதிப்பீடு தெரிஞ்சு போயிடும். இப்போ இந்த காயினை கொண்டு போய் நான் எங்கே கொடுத்தாலும் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும். அதை பற்றி நான் தனி வீடியோ போடுறேன், இது கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த 6-digit நம்பரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாமே பண்ண சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இப்படி தான் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம பழைய தங்கத்தெல்லாம் கொடுத்தோம்னா, இந்த பழைய தங்கமே காயின்ஸே நம்ம போய் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக அந்த காயின் வந்துட்டு வேல்யூ கம்மியாக இருக்குது, மச்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்திடுறாங்க. ஸோ நம்மளும் அது வந்துட்டு எவ்வளோ தங்கம் இருக்குது என்னன்றதை தெரியாமவே போயிடுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 6-digit நம்பர்ன்றப்போ எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 22 கேரக்டர் ஹால்மார்க் சிம்பிளையே போட்டு ஃபோர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தப்பிக்க முடியுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 6-digit நம்பர் வந்துட்டு கண்டிப்பாக இப்போ வந்துட்டு எல்லாத்துலேயுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 1 கிராம்க்குள்ள, அதாவது இந்த 100 மில்லிகிராம் அந்த ஃப்ரீயாக கிடைக்கிறதுல அதில் போடுறாங்களா என்னன்னு தெரில, பட் இதில் வந்துட்டு போடுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவு இந்த மாதிரி 6-digit நம்பர் இருக்கான்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் தனியாக உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயில்ஸாக போடுறேன், இது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட்டை பற்றி நான் சொல்லியிருந்தேன், அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அதை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு சொல்கிறது வந்து சப்ஸ்கிரைபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சொல்லுங்கள் சிஸ்டர், அந்த செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னன்னு தெரியல, இது என்னோட ஒப்பீனியனில் நான் எடுத்த டிசிஷன். நான் அதனால வந்துட்டு யாருக்குமே இதை வந்து பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் அந்த செட்டில்மெண்ட் விஷயத்தை. ஏன்னா சில ஷாப்பில் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க, சில இதில் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து மேபி நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க என்ன பண்ண போகிறேன்றதை கூட மெசேஜ் பண்ணிட்டீங்க, அக்கா நீங்கள் இதை தானே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த பிரிண்ட் அவுட் வரணுன்றக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அது இன்னும் எனக்கு கிடைக்கல. பிரிண்ட் அவுட் வந்தோன்னா தனியாக கூட நான் போடுறேன், நாளைக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் என்ன டீட்டெயில்டுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எப்போ சில பேர் இன்னுமே கீழே கேட்டுட்ருக்கீங்க, அக்கா நீங்கள் வந்துட்டு கோல்டு ரேட் வந்து பார்த்து தான் கட்டுறேன்னு சொல்கிறீங்க எனக்கு சீட்டு. ஸோ நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் பார்த்து கட்டிக்கிறேன். சில பேருக்கு நான் சொல்லிட்டேன் கமெண்ட்ல எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஆனாலும் சில பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சீட்டு கட்டும்போது சொன்னீங்கன்னா நானும் கட்டுவேன்னு சொல்லிட்டேன். நான் சீட்டு கட்டுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன், கட்டுறதே கிடையாது. ஸோ அதனால தான் நான் கண்டிப்பாக நாளைக்கு சொல்லிடுறேன், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோல்டு காயினாக இருந்தாலும் சரி, ஜுவல்லரியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி 6-digit நம்பர் இருக்கணும், கம்பல்சரியாக இருக்கணும். 916 எப்படி கம்பல்சரியோ அதே மாதிரி இந்த 6-digit நம்பர் வந்துட்டு கம்பல்சரி ஆயிடுச்சு. கடை நேம்லாம் இப்போ வர்றது கிடையாது. ஸோ இந்த 6-digit நம்பரை போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கடை நேமு, எங்கே எடுத்தீங்க, எந்த அட்ரஸ் முதக்கொண்டு எந்த கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணீங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். ஸோ அதனால் ஹால்மார்க் சிம்பிள், 22 கேரக்டர், அந்த முக்கோணம் சேப்பு, அந்த 6-digit நம்பர் இருந்தாலே போதும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இது இப்போ அப்டேட் பண்ணது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்தே அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா பழைய தங்கம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கடனையும் போட்டு தான் இருக்கும். ஸோ அது இருக்கிற வரையும் கொடுத்துருவாங்க. இனிமேல் வந்து செஞ்சு வாங்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 6-digit போட்டு தான் வரும். ஸோ இப்போ என்கிட்ட எத்தனை காயின் சேர்ந்துருக்கு, எத்தனை கிராம் வந்து மொத்தம் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காயின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளோதான் இருக்குது, இப்படிதான் இருக்குது, குட்டியாக இருக்குது காயின். ஸோ 990 மில்லிகிராம், 10 கிராம் கம்மியாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஸோ இதைத்தாங்க சொன்னேன், இதை தான் வாங்கிட்டு வர சொல்லணும்னு நினச்சேன். ஸோ என்னோடய தப்பால் மிஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த 10 கிராமையும் சேர்த்து இந்த 24 கேரக்டர்லேயே வாங்கிடலாம் அப்படின்ற பிளான் இருக்குது. அதை நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் பாப்பாவோட பர்த்டேக்கு வந்துட்டு பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு இந்த வருஷம் ஃபஸ்ட்டு என்னோட பொண்ணோட பர்த்டேக்கு ஃபஸ்ட் காயின் சேர்த்தாச்சு. இந்த வருஷத்தோட செலப்ரேஷனுக்கான காயின், ஆக்சுவலாக வெட்டிங் டே பர்த்டே சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வாங்கணும்னு ஆரம்பிக்கிற பிள்ளையர் சொல்லி என் ஃபஸ்ட்டு பொண்ணு தான். என் ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு பர்த்டே வருது மார்ச் மாதம். ஏப்ரலில் செகண்ட் பொண்ணு, மேலே என்னோடய வெட்டிங் டே, ஜூனில் என்னோடய பர்த்டே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்துட்டு என் ஹஸ்பண்டோட பர்த்டே. என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு மட்டும்தான் நான் காயின் எடுப்பேன், மற்ற எல்லாத்துக்கும் அவர் தான் எடுக்கணும். ஸோ ஏப்ரல் மந்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பொண்ணோட பர்த்டே நெக்ஸ்ட் மந்த்து, அது போக பார்த்தீங்கன்னா அச்சய திருதி இருக்குது. ஸோ அச்சய திருதிக்கும் நான் கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்து உண்டியல் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க நேற்று, கொஞ்சம் கொஞ்சம் கையில் காசு கொடுப்பாங்கள்ல விபூதி பூசும் போது அத்தை மாமாங்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்த காசு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுமா கடகடன்னு கொண்டு வந்து மேலே வேற போட்டாங்க, அது போக வேற கையில் கொடுத்த காசையும் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி காசுலாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உண்டியலில் போட்டுருவேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அச்சேத்திரி உண்டியலில் தான் நான் போட போகிறேன். ஸோ இதுதான் அவங்க கொடுத்த காசு, 500 ஆல்ரெடி போட்டாங்க, இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவங்களே போட்டு இருக்கு பாருங்க,
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் கொடுத்த 500 உள்ளே போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என் காலில் விழுந்தப்போ 100 கொடுத்தேன். அப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், அப்பா கொடுக்குறதோட அம்மா கொடுக்குறதாப்பா பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், சும்மா நக்கல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த தீங்க அப்பே போட்டாங்க. ஸோ எனக்கு மாமா அத்தை அப்புறம் அவங்கெல்லாம் கொடுத்த காசுலாம் வந்துட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த காசு வேறு தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்படி கொடுக்குற காசையும் வாங்கி நீங்கள் உங்களோட செலவுகளுக்காக யூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த மாதிரி பண்ணுறது தப்பு. ஏன்னா இதெல்லாம் நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக கிடைக்கிற அமௌண்ட்டு. ஸோ இதையும் வாங்கி நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னு பிள்ளைகளுக்கு வந்து சேவிங்ஸ் பண்ற மைண்டே போயிடும். சோ அதனால தான் நான் நேத்து கொடுத்த காசை கூட போடும்போது எனக்கு ஞாபகம் இல்ல, பிளஸ் வந்துட்டு போட்டாலுமே அவங்களும் பழகிக்கணுமே அப்படிங்கறதுக்காக தான் போட விட்டுட்டேன். சோ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காயின்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க உண்டியல்ல சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல காசு கொடுத்தா டைரக்டா என் கைக்கு தான் வரும், பாப்பாங்க போட மாட்டாங்க. அப்படியே நானா சொன்னாதான் போடுவாங்க, ஏன்னா என் கையில கொடுத்துதான் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கேன். எந்த காசா இருந்தாலும் நீங்களா போடாதீங்க. ஏன்னா போடும்போது பாத்தீங்கன்னா இப்ப இங்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பக்குவமாக போட மாட்டாங்க, கிழிஞ்சு போச்சுன்னா அந்த காசு வேஸ்ட் ஆகிடும். ஸோ வந்துட்டு நம்ம 500 போடுறோம், 100 போடுறோம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய 10 ரூபாய் தாழ்னாலுமே அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கிடச்சுன்னா போடும்போது கிழிஞ்சு போயிடும். ஆல்ரெடி அது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போடும்போது கிழிஞ்சிடும். அதனால் எப்பயுமே வந்துட்டு பாப்பாவங்களை வந்து நான் ரூபா வந்து போட விட மாட்டேன். காயின்ஸ்னா மட்டும் நீங்கள் போடுங்கப்பா உங்களோட உண்டியில், அப்படியே உங்களுக்கு கொடுக்குற காசாக இருந்தாலும் என்கிட்ட கொடுத்துடணும், இல்லைனா அப்பா கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க அப்பாட்ட கொடுத்தாலுமே அவருமே 1 ரூபா கூட எடுக்க மாட்டார். ஆக்சுவலாக இந்த காசுலாம் பார்த்தீங்கன்னா நேற்று மாமாவும் அதையும் கொடுத்த காசு. ஸோ அந்த காசு அப்படியே வந்துட்டு நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டே கேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ அப்படியே கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் ரெண்டு பேர் போயிட்டோம் அம்மா வீட்டில் போயிட்டு விபூதி பூசி வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ போனோன்னே இவர்கிட்ட கொடுத்துட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா என் கையில் கொடுத்துட்டாரு, இந்தாப்பா கொடுத்த காசுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் கூட இதுவரை எனக்கு தெரிஞ்சு எடுக்கவே மாட்டார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த காசு வந்துட்டு அப்படியே வந்துடுமா, அதை எடுத்து நான் தான் உண்டியில் போடுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிற காசை தயவுசெய்து செலவு பண்ணாதீங்க, பிள்ளைகளோட காசு இது. ஸோ அவங்களோட பிளெஸிங்ஸ், அவங்களோட பர்த்டே அன்னைக்கு கையில் காசு கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம், அதை நீங்கள் பழக்கப்படுத்திக்கோங்க. இதெல்லாம் முன்னோர்கள் செய்த விஷயந்தான். எப்பயுமே பாருங்களேன், ஒரு புது ட்ரெஸ் இருந்தாலும் சரி, ஒரு பிறந்தநாளாக இருந்தாலும் சரி, நல்லது எந்த விஷயமா இருந்தாலும் கையில் காசு கொடுப்பாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் போடும்போதே வந்து கையில் காசு கொடுத்து தான் போட வைப்பாங்க. ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் வந்துட்டு நாங்களாக வந்துட்டு கொடுக்க மாட்டோம். ட்ரெஸ்ஸு எந்தெந்த ட்ரெஸ் போட போகிறோமோ அதை கொண்டு போயிட்டு மாமா கிட்டேயும் அத்தைக்கிட்டையும் கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் வச்சு அதை வந்துட்டு கொடுப்பாங்க, காலில் விழுந்து வாங்கிட்டு வருவோம். ஸோ இதுதான் வந்துட்டு புது ட்ரெஸ் நாங்கள் போடுற பழக்கம். அப்போ வந்து காசு கொடுப்பாங்க, அப்பயுமே வந்து கையில் காசு இல்லாமல் புது ட்ரெஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த்டே வெட்டிங் டே எப்பயுமே வந்துட்டு காலில் விழுந்து எந்திரிக்கும் போது இந்த மாதிரி அதுக்காக அடிக்கடி விழுந்து எந்திரிக்கிறோன்றக்காகலாம் கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரைடே ஃப்ரைடேலாம் பார்த்தீங்கன்னா அத்தை மாமா காலில் விழுகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த டைம்லலாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பர்த்டே வெட்டிங் டே, ஸோ நமக்கு ஒரு நல்ல நாள் இருக்குல்ல, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விழுந்து எழுந்திரிச்சோம்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்குற காசுலாம் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் சேவ் பண்ணி வைப்போம். ஸோ பாப்பாங்களுக்கு கொடுக்குற காசு யாருக்கு உங்களுக்கு கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி அது வந்து எதிர்பார்க்காத அமௌண்ட்டு அப்படிங்கிற பட்சத்தில் அது தனியாக ஒரு சேவிங்ஸ் பண்ணுறது நல்ல விஷயம், அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உண்டியலில் போட்டு வைங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது அச்சயத்திற்காக சேர்க்குற உண்டியல், மேபி இதுலேருந்து இன்னும் போடவே முடியல, கஷ்டமாக இருக்குது, கஷ்டப்பட்டு தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா உண்டியல் சேர்ந்துருச்சு. ஸோ இன்னும் வந்துட்டு 20-30 days கிட்ட தான் இருக்குது. முடிஞ்சளவு இதில் என்ன எவ்வளோ சேர்க்க முடியுமோ நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 கிராம் எடுக்கிற அளவு வந்தாலே எனக்கு பெரிய விஷயம்தான். இது மொத்தமாகவும் மடித்து அதுக்குள்ளே போட முடியாது, அதனால தான் நான் ஒன்றா போட்டுட்ருக்கேன். இது போடுறதே கஷ்டமாக இருக்குது, மொத்தமாக போடும்போது ரொம்ப முந்துன்னு இருக்கும். ஸோ அதனால் போடுறது கஷ்டமாக இருக்குது. நான் முடிஞ்சளவு வந்து காயினை வந்துட்டு சரி காசு வந்து சேர்க்குறேன். ஸோ சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அச்சயத்திற்கு காயின் எடுத்துடலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா பாப்பாவோட பர்த்டே வருது, அதுக்கு வேறு காயின் எடுக்கணும். ஸோ அது போக ட்ரெஸ் எடுக்கணும், கேக் வாங்கணும், இந்த செலவுகள்லாம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அச்சயத்திற்கு வேறு எடுக்கணுமே அப்படின்ற பட்சத்தில் தான் நான் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வருஷம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன், இல்லைன்னா வட்ட வட்டம் வரதான் கஷ்டப்படுத்திகிட்ருப்பேன் எங்கள் வீட்டில். இந்த வருஷம் தான் பரவாயில்ல, இந்த டைம் நம்ம பண்ணி ஆகணும், போன வருஷம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, இதை வந்து இதை வச்சு எங்களுக்குள்ளே ப்ராப்ளம் வந்துச்சு, பாப்பாவோட பர்த்டே காயின் வாங்க வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க, எனக்கு கஷ்டமாக போச்சு. அப்புறம் நான் தான் வம்பு பிடிச்சி 2 காயின் எடுக்க வச்சேன். ஸோ இந்த வருஷம் சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சேவ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரோட இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான்.
ஸோ இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, என்னால் வந்துட்டு அச்சுத்திரத்துக்கு நான் காயினும் சேர்க்கவும் இல்லை, சாரி உண்டியல் சேவ் பண்ணவும் இல்லை, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டு வந்துட்டு நீங்கள் திருப்பி மாதம் மாதம் எடுத்துக்க சொல்லி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தீங்க, அதுவும் நான் பண்ணவே இல்லை. எனக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்கள், ஒரு 1 கிராம் எடுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன், அதை பாருங்கள், பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவு இதில் சேர்த்துருக்கிறது எனக்கு தெரிஞ்சு 5000க்கு மேலே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 1 கிராம் எடுக்கிற அளவு வந்தாலே எனக்கு ஹாப்பி தாங்க. அவர் கையில் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு 3000 ரூபா 4000 ரூபா வந்தாலே போதும், அவர் பேலன்ஸ் உள்ளதை அவர்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எங்கள் வீட்டில் ரொம்பவே கஷ்டமாக டிமாண்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு ரொம்பவே செலவு வேறு இருக்குது, அதிகமான செலவுகள் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக முடியாது. ஸோ இதில் 1 கிராமுக்கு 1 கிராம் வாங்குற மாதிரி வந்தாலே சந்தோஷம். இப்போ என்னால் தனிப்பட்டு வந்து சேவ் பண்ணி வைக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அந்த உண்டியல் வேறு சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் 1 கிராமுக்கு வந்துட்டு 5500 ரூபா கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும், பார்க்கலாம் இதில் எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த உண்டியல் ஓப்பன் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ முடிஞ்சளவு இதில் நான் வந்து சேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் 30 டேஸ் இருக்குது. ஸோ 30 டேஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த 30 டேஸில் ஒரு 2-3 டைம்ஸ் தான் நான் போடுற மாதிரி இருக்கும். எனக்கு எனி டைம் வந்துட்டு என்கிட்ட கையில் காசு கிடந்துட்டே இருக்காது. ஸோ 30 டேஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த 30 டேஸுமே ரெகுலராக சேவ் பண்ணுறதெல்லாம் என்னோடய பழக்கம் கிடையாது. தினம் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி எனக்கு காசும் கிடைக்காது, ஏன்னா மளிகை ஜாமான்லேருந்து எல்லாமே அவர் தான் வாங்கி கொடுப்பாரு. வீட்டுக்கு தேவையான வரவு செலவு எல்லாமே அவங்க பார்க்கும்போது, ஸோ எல்லாமே அவர்கிட்டே இருக்கும்போது என்கிட்ட கையிலே காசு கிடைக்காது. ஸோ கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளில போனான்னா ஏதாச்சும் திங்ஸ் வாங்கும்போது என் கையில் கொடுக்கும்போது கிடைக்கிற மிச்ச காசு, இல்லை நானாக வாலண்டரியாக எனக்கு வேணும் உண்டியலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஸோ இது வந்து நான் தினமும் கேட்க முடியாது. ஒரு 1 வீக்ஸ் போனால் இந்த உண்டியலில் காசு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு டைம் இல்லைன்னா 2 வாரத்துக்கு 1 டைம் அந்த மாதிரி கேட்கும்போது ஒரு 200-500 அந்த மாதிரி கொடுக்கும்போது வேணா நான் போடுவேன்னு, மற்றபடி வந்துட்டு ரெகுலர்லாம் நான் போட முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாப்பாவோட பர்த்டே வந்திருக்கா, அதுக்கு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாப்பாவோட பர்த்டே வரும், ஸோ அதுக்கு போடுவேன். ஸோ அந்த மாதிரி போடுறது மட்டும்தான் இந்த இதில் சேர்றது. இது வந்துட்டு ரெகுலராக போட்டு சேவ் பண்ணணும்னு மைண்ட் தாட்டோடு நான் சேவ் பண்ண முடியாது. என்ன நினச்சாலுமே என்னால் முடியாது, என்கிட்ட வரவு செலவு பண்ணுறதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ வாங்க காயின்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த பாக்ஸ் எங்கன்னா பிரணவ் கொடுத்தது, பிரணவில் காயின் ஒன்று எடுத்தோம்லாம் அப்பா கொடுத்தது இந்த பாக்ஸு. ஸோ இது அழகாக இருக்குது, இதுக்குள்ளே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ்லாம் வந்துட்டு அந்தளவு செட் ஆகாதுன்றதுனால எல்லா காயின்ஸையும் இதில் போட்டு இந்த மரம் இதில் வந்து வச்சுப்பேன். இது அழகாக இருக்குல்ல இந்த குட்டி பாக்ஸு, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னோடய வெட்டிங் டேக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ பெரிய பாக்ஸ் கொடுத்தாங்க, அதுக்குள்ளே 2 பாக்ஸ் இருக்குது, ஒன்று வந்து ரிங் வைக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து இந்த மாதிரி பாக்ஸு. ஸோ அதனால் 2 பாக்ஸையும் வந்து வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இதில் இப்போ எத்தனை காயின்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு காயின் இருக்குது. ஸோ டோட்டலாக எத்தனை காயின் இருக்குன்னு பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு ஒரு பவுன் இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராம். ஸோ 2, ஆக்சுவலாக இதில் இன்னொரு 2 கிராம் இருக்குது, ஆனால் மென்ஷன் பண்ணாமல் இருக்குது இதுன்னு நினைக்கிறேன். ஸோ 2, 2, 4 மற்ற எல்லாமே 1 கிராம் தான் எனக்கு தெரியும். ஸோ 4, 5, ஸோ 6, 7, 8. ஸோ இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம். ஸோ இந்த 10 மில்லிகிராம் இதுக்கு லெஸ்ஸாக இருக்கா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா நம்ம போட்டுக்கலாம், 1 கிராம்னு எடுத்துக்கலாம். இங்கே ஒரு காயின் போயிடுச்சு. ஐயோ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, 1 நிமிஷம். 2, 4, 5, 6, 7, 8 இது ரெண்டையும் சேர்த்து 9 ஆக்கிடலாம். 9. ஸோ இங்கே ஒன்று 10 கிராம் இருக்குது. ஸோ 10 கிராமில் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் வந்துட்டு 24 கேரக்டர், மற்ற எல்லாமே வந்துட்டு 916 தான். இந்த காயின்ஸ் ஃபுல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டு போட்டதுக்கு கிஃப்டாக கிடச்சது. ஆக்சுவலாக ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம், இது 100 மில்லிகிராம், இது 100 மில்லிகிராம், இது 100 மில்லிகிராம், இது 100 மில்லிகிராம். ஸோ இதுவே 400 மில்லிகிராம் இருக்குது, இங்கே 1 மில்லிகிராம் இருக்குது, பட் அது அதோட ஆட் ஆகணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். பட் 500 மில்லிகிராம் இருக்குது. ஸோ 10 கிராமு 500 மில்லிகிராம் இருக்குது. 10 கிராம்ன்றப்போ 1.5 பவுன் கிட்டே இருக்குது என்கிட்ட. பட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 4 பவுன் கிட்டே சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா அந்த 1 கிராம் 2 கிராம் எடுக்கிற மாதிரி நம்ம ஐடியா பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி ஆகாமல் கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். காசு வந்துட்டு 5000 ரூபாய்க்கு மேலே
இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2 கிராம் எடுக்கலாம், 5000 ரூபா தான் இருந்துச்சுன்னா நம்ம 1 கிராம் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நான் ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த யானை உண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு சேர்க்குற உண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே சேரும், கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா கிட்ட சேரும்ன்றப்போ 2 கிராம் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராம் ஆட் ஆயிரும், ஏன்னா போனோம் அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பர்த்டே இருக்கு, அது போக வந்துட்டு அச்சய திருத்தி இருக்கு. ஸோ 2 கிராம் எடுக்கணும்ல, அந்த மாதிரி வந்துட்டு யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி 2 கிராம் சேர்த்தா சீக்கிரமாகவும் சேர்ந்த மாதிரி இருக்கும், நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஜுவல்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ எப்போ வந்துட்டு 4 பவுண்ட்ல காயின்ஸ் இருதோ அப்போ வந்து எடுக்கலாம். இப்போ 1.5 பவுண்ட் தான் சேர்ந்துருக்கு, ஸோ சேரட்டும். ஸோ டோட்டல் வந்துட்டு 1.5 பவுண்ட் கிட்ட இருக்கு. இதுதான் என்னோட காயின்ஸ் கலெக்ஷன்ஸ். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சுமி இருக்கு, சில இதெல்லாம் இந்த இவர் இருக்காரு குதிரையில் உட்காந்தவர். ஸோ இந்த காயினும் அப்படி தான் இருக்கு, இப்போ எடுத்துகிட்டு வந்த காயினும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீமா, இதெல்லாம் லலிதா ஜுவல்லரி, இது வந்து தங்கமேல் ஜுவல்லரி. தங்கமேல் ஜுவல்லரிலாம் போய் எடுத்துட்டு எண்டா எடுத்துன்னு ஆயிப்போச்சு, ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா 3% வந்து வேஸ்டேஜ் போட்டாங்க. அந்த பில்லு கூட இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்ட முடிஞ்சா காட்டுறேன், 3% போட்டாங்க, அதனால அங்கெல்லாம் போகிறதே தவிர்த்துக்கணும் காயின் விஷயத்தில். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும், அதாவது இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா லலிதா பிரணவ் ஜுவல்லரி இருக்கு ஒரு காயினும், லலிதா ஜுவல்லரி 2 காயின் இருக்கு, அது போக தங்கமேல் ஜுவல்லரி இருக்கு, இது மட்டும்தான் இருக்கு, மற்ற அது போக பீமா இருக்கு. ஸோ இதுதான் இதுக்கு. லலிதா வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது 2 காயின் அப்படியே இருக்கு, உங்களுக்கு இதுல இருந்து பார்த்தாலே தெரியும். இதுல எல்லாம் வந்துட்டு அந்த கியூட் நம்பர் வந்துட்டு இருக்காது பாருங்க, இதுல எல்லாம் இருக்காது, ஆனா இப்போ உள்ள காயின்ஸ்ல எல்லாத்துலயுமே இருக்கு. இந்த இதுல எல்லாம் நான் காட்டினதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 6-digit நம்பர் இருக்கு. ஸோ பழைய காயின்ல எல்லாம் இருக்காது, இப்போ இப்போதான் ரீசெண்டாக தான் அதை அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க நான் காயின் எடுக்கும் போது 1 கிராமா இருந்தாலே நீங்க வந்து கேளுங்க, இந்த மாதிரி 6-digit நம்பர் இருக்கணும்னு சொல்றாங்களே ஏன் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரீசன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரீசன் வேல்யூபிளா இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்துட்டு அக்செப்ட் பண்ணாதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு என் பொண்ணுக்கு வந்துட்டு நான் 1 வருஷம் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணதில் இந்த வருஷம் ஃபஸ்ட்டு செலப்ரேஷன்லேயே, அதாவது ஃபஸ்ட்டு பாப்பாவோட தான் வருதுன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மார்ச்லேயே பாப்பாவுக்கு காயின் எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கண்டிப்பாக எடுத்துருவோம், ஏன்னா மொதல் தடங்களே வந்துட்டு ஃபுல்லாக தடங்களாகிட்டே தான் இருக்கும். இந்த வருஷம் சொன்னவனே வர அக்செப்ட் பண்ணிட்டாரு, எடுத்தும் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மாதமும் நம்ம எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிளேயர் சொல்லி போடுறதுதாங்க பெரிய கஷ்டமாக இருக்கும், அந்த பிளேயர் சொல்லி போட்டுட்டோன்னு நினச்சிக்கோங்களேன் அடுத்தடுத்து நமக்கு சக்ஸஸ் ஆயிரும், அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் கொண்டு போயிடுவாரு. ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவு உங்களோட குழந்தைகளோட பர்த்டேக்கு வந்துட்டு ஒரு காயின் எடுக்கிறதுக்கு எஃபர்ட் போடுங்க. காயினை என்னால் எடுக்க முடியலன்னு நினைக்கிறவங்க தயவு செய்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பர்த்டே வந்து வருஷத்தில் ஒரு டைம் தான் வருது, 12 மாதம். ஸோ 12 மாதன்றப்போ அந்த 11 மாதம் கண்டிப்பாக உங்களால் சேவ் பண்ண முடியும், முடிஞ்ச அளவு சேவ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிராமில் காயின் எடுத்து வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட கொஞ்சம் வயசில் வந்துட்டு ஒரு 4 கிராம், அதாவது 4 பவுன் 3 பவுன் எடுக்கிற மாதிரி வரும்போது அவங்களுக்கு ஒரு பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஒரு 3 பவுன் எடுக்கணுங்க. அதுக்கு நம்ம இந்த அளவாக எஃபர்ட் போடணும், சின்ன சின்ன எஃபர்ட்டாச்சு போடணும், ஒன்றுமே சேர்க்காமல் இருக்கிறோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்துட்டு செட் ஆகும். ஸோ முடிஞ்சளவு அந்த 11 மாதத்தில் உங்களால் எவ்வளோ காசு சேர்க்க முடியுமோ சேர்த்து, இது எவ்வளோ அமௌண்ட் வருதோ அவ்வளோத்துக்குமே நீங்கள் வந்து கிராம்ஸ் எடுத்துருங்க. அதில் வந்து 10,000 ரூபா வருதா 2 கிராம் எடுத்துருங்க, 5,000 ரூபா வருதா 1 கிராம் எடுங்க, உங்களால் எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்து எடுத்துருங்க. அதுக்காக 1 கிராமுக்கு கம்மியாலாம் எடுக்காதீங்க, ஒரு 3000 ரூபா சேர்ந்துருக்குன்னா 2000 ரூபா போட்டு நீங்கள் வந்துட்டு 5000 ரூபாய்க்கு வந்துட்டு 1 கிராம் கிட்ட எடுத்துக்கோங்க. 5000 ரூபான்னு சொல்கிறது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 1 கிராம் எடுக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு 5,800 ரூபா வேணும் இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன் படி நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 6,000 ரூபா கிட்ட சேர்த்துடுங்க, 4,000 ரூபா செஞ்சுனா 2,000 ரூபா எக்ஸ்ட்ரா போடுங்க, 3,000 ரூபா செஞ்சுனா 3,000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு 1 கிராம் எடுங்க. 1 கிராம் எடுக்கிறது தான் வேல்யூபுள், மற்றபடி நீங்கள் 1 கிராமுக்கு கம்மியாக எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குயிட் நம்பரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கிராம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்க கூட மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கடையில் அக்செப்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அதேமாதிரி நீங்கள் காயின் எடுக்க ஆரம்பிக்க போகிறீங்க, இனிமே தான் எடுக்க போகிறேன் காய், நீங்கள் சொன்ன ஐடியா வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க தயவுசெய்து ஒரே கடையில் ஷாப் பண்ணுங்கள். ஸோ ஒரே கடைங்கிறப்ப குட்டி கடையில் போய் எடுத்தீங்கன்னா அவங்க கடையை கூட மாற்றலாம், இல்லைனா கடையை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம், என்னத்த நகை கடை வைக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. அதனால் பெரிய கடையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அங்கேயே எடுத்துட்டு அங்கேயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் வந்துட்டு இப்போ காயின் சேர்க்குறேன்னா ஒன்லி கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 3 பவுன் 4 பவுன் சேர்ந்தோன்னா எனக்கு தெரிஞ்சு போட்டுட்டு அந்த காயினை ஃபுல்லாக போட்டுட்டு நகையை தான் எடுக்க போகிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் அந்த மாதிரி போட்டுட்டு நகையாக எடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை நான் விற்க தான் போகிறேன் காயின்ஸ் ஆஃப்லாம் அப்படின்னா நீங்கள் எங்கே எடுத்தாலும் அதே வேல்யூக்கு எடுத்துப்பாங்க. ஸோ நகையாக நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா அதே கடையில் எடுக்க போகிறப்ப நல்லா வேல்யூ கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்சளவு காயின் சேர்க்க ஆரம்பிங்க. இந்த வீடியோஸ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
கேர்ள்ஸ் வச்சுருக்கவங்களா இருக்கட்டும் பாய்ஸ் வச்சுருக்கவங்களா இருக்கட்டும் கண்டிப்பாக அவங்களோட பர்த்டேக்கு வந்துட்டு தங்கம்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுங்க. பாய்ஸாக இருந்துச்சுன்னா அவங்களோட ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்துட்டு நமக்கு போதுமான அளவு தங்கம் சேர்த்துட்டோம், இருந்தாலும் நம்ம பையனுக்கு வந்துட்டு பர்த்டே அன்னைக்கும் ஏதாச்சும் ஒன்று சேர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனோட எஜுகேஷனுக்கு ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கோ இல்லை வருஷத்தில் ஒரு டைம் ஏதாச்சும் ஒரு எஜுகேஷனுக்கோ கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்துட்டு அந்த காயின்ஸை விற்றுட்டு கூட நீங்கள் படிப்பு செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்துட்டு காயின் சேர்க்கறது ரொம்பவே நல்ல விஷயம். காயினும் இல்லை தங்கம் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுலேயும் பையன் வச்சிருக்கேன் எனக்கு ஜுவல்ஸ்லாம் இருக்குன்றவங்க இந்த மாதிரி காயின் சேர்க்கலாம். எனக்கு வந்துட்டு வருஷம் வருஷம் பாப்பாவோட பர்த்டேக்கு வந்துட்டு செயின் தோடு அந்த மாதிரி நான் எடுத்துருவேன்க்கா அப்படின்னு நினைக்கிறவங்க அந்தது எடுக்கிறதே பெரிய விஷயம் போதும். ஏதோ ஒரு தங்கத்தில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷம் பர்த்டேக்கும் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்சளவு தேவையில்லாத செலவுகளை எல்லாம் குறைச்சிட்டு இந்த மாதிரி தங்கத்துக்கு கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அகைன் வந்து என்னோட பொண்ணோட பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். Thank you so much. Okay, bye.